அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 784. இதய நபியின் உதயம் பகுதி 8. ஹதீஸின் அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சலாசும் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். எவர் ஒருவரிடத்தில் மூன்று தன்மைகள் உருவாகிறதோ, வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமானினுடைய அந்த மாபெரும் சுவையை அவர் அடைந்துவிட்டார். ஈமானுடைய பேரின்பத்தை அவர் பெற்றுவிட்டார். நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். இந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு முஸ்லீமாக இருப்பதனுடைய ஒரு பேரின்பத்தை அடைய வேண்டுமென்றால், அந்த மாபெரும் அந்த சுவையை சுவைக்க வேண்டும் என்றால், இந்த மூன்று தன்மைகளும் நம்மில் இருக்கிறதா என்று சற்று ஆராய்ந்திட வேண்டும். முதலாவதாக, அய்யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. யஜமானனாகிய அல்லாஹு தஆலா அவனுடைய ரசூலாக இருக்கும் நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்களும் அவனுக்கு மட்டுள்ள எல்லாவற்றையும் விட மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருந்திட வேண்டும். அல்லாஹ் மட்டும் நேசமாக இருக்கிறான் என்று சொன்னால் போதாது. நான் அல்லாஹுவை மட்டுமே விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் போதாது. நான் எப்போதும் அல்லாஹுவை மட்டுமே நினைவு கூறக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் போதாது. அல்லாஹு தஆலாவிற்கு இபாதத்து செய்யவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மிக அதிகமாக நேசித்து அவர்கள் மீது மஹப்பத்தை வைத்து அவருடைய புகழ் மாலைகளை எல்லாம் பாடி வரும்போது நாம் நேசிக்கக்கூடிய ஒன்றை எப்போது நாம் புகழ்த்தி கொண்டிருப்போம். அதுதான் ஒரு இயற்கையான ஒரு பண்பு. நாம் எதை நேசிக்கிறோமோ அது இயற்கையாக நாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். ஒருவருக்கு தன்னுடைய வாப்பாவை பிடிக்கும், அப்போது அந்த வாப்பாவினுடைய புகழை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருவருக்கு ஒரு விளையாட்டு வீரரை பிடிக்கும், அப்போது எதற்கெடுத்தாலும் அந்த விளையாட்டு வீரரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது வழமை. இது ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும்போது அல்லாஹினுடைய திருத்தூதரை நாம் அதிகமாக நேசிப்பவர்களாக இருந்தால் நாம் எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். அது ஒரு மஹப்பத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, வயுஹிப்பல் மர்ஆ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதனை அல்லாஹுக்காக நேசிப்பது, அல்லாஹு தஆலாவுக்காகவே ஒரு மனிதனை நேசித்திட வேண்டும். தனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் நண்பனானது அல்லாஹிற்காக. இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய சாரந்து யாராக இருந்தாலும் அவர்களை நேசிப்பது அல்லாஹிற்காகவே அமைந்து கொள்ளட்டும். அல் ஹுப்பு ஃபில்லா அல் புகுலு ஃபில்லா, அல்லாஹிற்காக நேசித்திருங்கள், அல்லாஹு தஆலாவிற்காக வெறுத்திடுங்கள். அல்லாஹு தஆலாவிற்காக நீங்கள் கோபம் வைத்திடுங்கள். அப்ப அல்லாஹு தஆலாவுக்காக நாம் ஒருவரை விரும்பும் போது, ஒருவர் மீது மஹப்பத்தை வைக்கும் போது, நிச்சயமாக அந்த நட்பு நெடுங்காலம் மரணிக்கும் வரை இருக்கும். உலகிய விஷயத்திற்காக நாம் ஒருவரை நேசித்துவிட்டால் அது அந்த உலகிய விஷயம் எப்போது இல்லாமல் ஆகிறதோ அப்போது அந்த நட்பு முறிந்துவிடும். ஆகையினால் ஒருவரை நேசிப்பது அல்லாஹிற்காக அமைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, வாய் யக்ரஹ அய்யூத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு அய்யுதஃப ஃபின்னார். ஒருவர் குஃப்ரில் மடங்குவது, ஈமானை அடைந்த பிறகு குஃப்ரில் செல்லுவதை அவன் வெறுக்க வேண்டும். எந்த அளவுக்கு வெறுத்திட வேண்டுமென்றால், கமா யக்ரஹு அய்யுதஃப ஃபின்னார், நரகத்தில் அவன் எரியப்படுவதை வெறுப்பதைப் போன்று அவன் குஃப்ரில் செல்லுவதை அவன் வெறுத்திட வேண்டும்.
அப்படி எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த பண்பு வருகிறதோ நிச்சயமாக அவன் ஈமானுடைய பேரின்பத்தை அடைந்துவிடுகிறான். ஒன்று, அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அவனுக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டு, ஒரு மனிதனை நேசிப்பது அல்லாஹிற்காகவே ஆக வேண்டும். மூன்று, ஈமானை அடைந்த பிறகு குஃபுரில் செல்லுவதை, நெருப்பில் எறியப்படுவதைப் போன்று அவன் விரத்திட வேண்டும். இந்த மூன்று காரியங்களும் ஈமானுடைய பேரின்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. புகாரி ஷெரீஃப் 16வது ஹதீஸாக இதை நாம் பார்க்கலாம். மீலாது மாதத்தில், மௌலிது மாதத்தில் நாம் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை பெற்றிடுவோம். கல்பில் ஈமானுடைய பேரின்பத்தை சுவைத்திடுவோம். அல்லாஹு தஆலா நம் எல்லோரும் புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.